நீரே விடுவிப்பவர். வீடு வந்துருச்சுப்பா. பக்கத்துல பிரியாணி கேட்டா எதுக்குமா அடிக்கிறீங்க? எதுக்குமா அடிக்கிறீங்க? அடிக்காதீங்கம்மா. நான் போகும்போதே சிக்கன் வேணா பிரியாணி தான் வேணும்னு ஓரி அடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நான் போற காரியம் எப்படி நல்லா இருக்கும்? நான் கடைக்கு போய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். தெரியுமா, எப்ப பார்த்தாலும் எது கேட்டாலும் அரைச்சிட்டே இருக்கீங்க. என்னால வாங்கி கொடுக்க முடிஞ்சா அதனா வாங்கி கொடுக்க முடியும். நான் எங்க போவேன் காசுக்கு? எப்பவும் எது கேட்டாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் காசு இல்லையேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் இங்க பிறந்ததுக்கு வேற எங்கேயாவது போய் பிறந்திருக்கலாம். ஏன் லலி அம்மாட்ட கேட்ட? நம்ம தான் ஏசப்பாட்ட கேட்டிருக்கோம்ல, வெயிட் பண்ணும்ல. ஏசப்பா அம்மாட்ட தானே கொடுத்து விடுவாங்க, அதனால தான் அம்மாட்ட கேட்டேன். மதி இனிமேல் அம்மாட்ட கேட்காத, அம்மா ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாங்க. என்ன ஆசையா உங்களுக்கு எதுவும் வாங்கி தரக்கூடாதுன்னு? ஏன் தலையெழுத்தே அப்படி இருக்கு? உங்க அப்பா வேற விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு விட்டுட்டு போயிட்டாரு. நீ மட்டும் பையனா பிறந்திருந்தேன்னா உங்க அப்பா விட்டுட்டு போயிருப்பாரா? ஏன் தலையெழுத்து இப்படி வந்து நான் சீரழியறேன். லலிதா அம்மா அழுகிறாங்க. லலிதா எங்களுக்கும் ஆசையா தனமா இருக்கும். ஆசையாக தான் இருக்கும் பாப்பா. நம்ம வருமானத்துக்குள்ள தான் நம்ம சாப்பிட்டுக்கணும். இருக்கிறத வச்சு தான் நம்ம சாப்பிடணும். பத்துமா வாங்கக்கா, மலரக்கா உள்ள வாங்க. வாங்கக்கா உட்காருங்கக்கா. டீ போடட்டாங்கக்கா? அதெல்லாம் வேணா பத்துமா. டீ போடுறீங்கக்கா, கொஞ்சம் குடிச்சிட்டு போங்கக்கா. அதெல்லாம் வேணாம் பாத்துமா. இன்னைக்கு என் பொண்ணுக்கு பர்த்டே, சாயங்காலம் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். எல்லாம் ரெண்டு பேரும் வந்துருங்க. எல்லாரும் ரெண்டு பிள்ளையும் கூட்டிட்டு கண்டிப்பா வந்துருப்பா. சரிங்கக்கா. சரிங்கக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிங்கக்கா. என்ன மதி, நீ ஏசப்பாட்ட பிரியாணி கேட்டியே, பிரியாணியே வரவே இல்லை. அம்மா வேற சிக்கன் சமைக்க போயிட்டாங்க. இன்னைக்கு சிக்கன் தான் போல. ஆமா லலிதா, ஆனா என் மனசுக்குள்ள எப்படியாவது இன்னைக்குள்ள பிரியாணி கிடைச்சிரும்னு தோணுது. மதி, லலி, அந்த மலரக்கா கூப்பிட்டாங்கல்ல, கிளம்புங்க, நம்ம போயிட்டு வந்துருவோம். சரிங்கம்மா. தம்பி, எல்லா டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுக்கா, சேர் மட்டும் தான் அடிக்க வைக்கணும். சரி தம்பி, எல்லாரும் வந்துருவாங்க, சீக்கிரம் அடிக்க வைப்பா. இந்த கிஃப்ட் வந்து பிரிச்சு பாரு. வந்துட்டேம்மா. ஏ வாங்கடி, கிஃப்ட் பிரிச்சு பாப்போம். அனு, எல்லாரும் வந்துருவாங்க, சீக்கிரம் போய் மாத்திட்டு வா. சரிங்கம்மா. யாரையுமே காணோம், நம்ம மட்டும்தான் முதல்ல வந்திருக்கும் போல தெரியுது. ஆபத்மா, பத்மா இவ்வளோ பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, நீ தூக்கிட்டு வர, நடக்க வச்சு கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவன் நடக்க மாட்டாக்கா, பிறந்ததுலேருந்தே அவன் நடக்கிறதுல தான் நான் தூக்கிட்டு வந்தேன். சரி பத்மா, எனக்கு தெரியாது, உன் பெரிய பொண்ணு அங்கே போய் நிற்க சொல்லு எல்லாரு கூடயும். சரிங்கக்கா. சரி, பிஸியாக இருப்பாங்க, நம்ம போய் நல்ல இடத்த பிடிச்சி உட்காந்துக்குவோம்.
அங்கே பார் பூவா இருக்கு, நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, பணம் கொடுத்து விட்டு இருக்கு. எப்பா என்ன ஒரு அலங்காரம், பணம் இருக்குன்னு இப்படி தான் பண்ணுறோம். அவங்க வீட்டுக்காரு வெளிநாட்டில் இருக்காராம், எப்படி அலங்கரிச்சிருக்காங்க பாரு, இதுக்கு 80 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. பணம் இருக்குது அதனால செலவு பண்ணுறாங்க. ஏ பத்மா, பேச்சு எப்போ வந்த? இதான் வந்தேன், நீ பார்க்கலையா, உனக்கு தான் கண்ணே தெரியாத. பேச்சு மற்ற பார்த்தியா, அங்கே கொட்டி கிடக்குது. எங்கே பேச்சு கிடக்குது? அங்கே பாரு பூவா கிடக்குது. பணம் இருக்குதுன்னு இப்படியா பூவா கொட்டி கிடக்கும்? ஒரே கலவலப்பா இருக்கு. ஓ பேச்சு வந்திருக்காளா, அப்ப அப்படித்தானே இருக்கும். ஐயோ ஐயோ, நான் பேசுனது கேட்டுச்சா என்னன்னு தெரியலையே, கேட்டுச்சுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களே. மலரக்கா சாரி சூப்பரா இருக்குதுக்கா. இப்படியா, நல்லா இருக்கா, வீட்டுக்கு ஒரு வாங்கி கொடுத்தது. சரி நான் வரவங்களை கவனிக்கிறேன். நல்ல வேலை எதுவும் கேட்கல. வாப்பா கவிதா வந்து உக்காருப்பா. சரி அக்கா. வாப்பா உக்காருப்பா. பூவெல்லாம் அழகா இருக்குடி. ஆமாடி நல்லா இருக்குதுடி. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, நீ கிஃப்ட் வாங்கினியா? கேக்கு வெட்டிடலாமா? ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. பின்னாடி வந்து பஃபே சிஸ்டம் வச்சுருக்கோம், நீங்கள் அங்கே சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு தான் எல்லோரும் போகணும். நன்றி. பின் சிஸ்டம்மா, பணக்காரங்களாம் மலரக்கா அதான் புதுசு புதுசாக செய்கிறாங்க. தட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்துக்கிட்டியாக போய் வாங்கணுமா? அதெல்லாம் என்ன பழக்கம், வந்தம்மா இலைய நீட்டாக போட்டோமா, தண்ணி தெளிச்சம்மா, பரிமாறினாங்களா, சாப்பிட்டோமான்னு போகாமல் பப்பேன் சிஸ்டம்மா. பேச்சு சும்மா இருப்பேச்சு, இதெல்லாம் நாகரிக காலத்தில் இப்போலாம் ஸ்டைலாக போச்சு. சாரி என்ன சாப்பாடா? தெரியல பேச்சு என்ன சாப்பாடுன்னு. ஏ கவிதா என்ன சாப்பாடா? பேச்சு பிரியாணியா பேச்சு. ஐயோ சூப்பராக இருக்குமே. பத்மா வா போகலாம் போகலாம், எந்திரி பத்மா எந்திரி பத்மா, போகலாம் பத்மா போகலாம் பத்மா. பேச்சு இரு பேச்சு, கிஃப்ட் கொடுத்துட்டு போனா எல்லாரும் என்னது நினைப்பாங்க பேச்சு. அட போ பத்மா, படைக்கு பிந்தனும் பந்திக்கு முந்தனும், சீக்கிரம் வா பத்மா, வா பத்மா, வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துக்குவோம். வா பத்மா, எந்திரி பத்மா, உட்காந்துக்கிட்டே இருக்க, இதான் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம், அசையவே மாட்டேன் நின்று. அவசரப்படாத, பொறுமையாக போகலாம், பிரியாணி எங்கேயும் போகாது, கிஃப்ட் கொடுத்துட்டு போகலாம். அங்கே பாரு எல்லோரும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளும் கொடுத்துட்டு போகலாம் வா. மூணு பேரை கிஃப்ட் ஆனும். தேங்க்ஸ்பா. ஏ குட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வாங்கிக்க கிஃப்ட். தேங்க் யூ ஆண்டி. ஹாப்பி பர்த்டே பாப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. ஹாப்பி பர்த்டே பாப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. இருக்க வா வா வா, பிரியாணி எங்க, பிரியாணி எங்க, பிரியாணி 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 போடுங்க போடுங்க போடுங்க. வைங்க வைங்க, நல்லா அள்ளி வைங்க, நல்லா லெக் பீஸா பார்த்து வைங்க. மற்ற பேச்சு போதுமா? பேச்சு நான் சாப்பிட்டு திரும்ப வருவேன், வைங்க வைங்க. எனக்கு கவிதா அள்ளி வை, கெள்ளி வைக்காத வை வை. அக்கா வெங்காயம் வாங்கிக்கங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்துக்கலாம். உள்ளு வாயில போடு. பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது, இதுக்கு முன்னாடி இதை நான் சாப்பிட்டதே இல்லை இந்த மாதிரி பிரியாணியை. இந்த பிரியாணி செய்கிறவங்க ரொம்ப சுத்தமாக செய்வாங்களாம். பார்த்தியா, நம்ம ஏசப்பா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏசப்பாட்டை கேட்டு நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். அம்மாட்டெல்லாம் கேட்டோம்னா அடிதான் வாங்குவோம். ஏசப்பா நம்மளுக்கு எப்படியும் தந்துடுவார்.
ஏசப்பாட்டை கேட்டா எப்பயுமே நம்மளுக்கு பெஸ்டா தான் தருவாங்க.